ஆண்டவனே, இந்த புது வாழ்வுல எனக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடு, ஆனா கெட்ட புத்தியை மாத்திரம் கொடுத்துறாது. கடவுளே, நான் எல்லாரையும் சிரிக்க வைக்கிற பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கும்படியா செஞ்சிடாது. ஒரு படம் தான் புக்கா இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு முதலாளியை பார்த்து வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வரதா? என்ன என்னடா பண்ண சொல்ற? செக்க முதல் தடவையா கையில வாங்கும் போதே என்ன அறியாம எனக்கு அந்த புத்தி வந்துருச்சுரா. என்ன மன்னிச்சிடறா, உங்ககிட்ட கூட சொல்லிக்காம. என்ன பத்தி பரவாயில்லடா. நல்ல வேலை அந்த சுமார் ஒண்ணு தப்பா நினைக்கல, நான் ஒரு மாதிரி பேசி அவனை சரி பண்ணிட்டேன். தேங்க்ஸ்ரா. ராகவன், உன்னை போல ஒரு நெருங்கிய நண்பனுடைய நல்ல எண்ணம் எனக்கு துணை இருக்கிற வரைக்கும் நான் நிச்சயமா முன்னுக்கு வருவேன்டா. ஹே ராகவன், என்னடா வயசு உனக்கு? வேண்டா திடீர்னு வயசை பத்தி. ஏங்க, நீங்க எங்கேயாவது புறப்பட்டவங்க போற வழியில இந்த வீட்டுக்கு வந்தீங்களா, இல்ல என்ன பாக்கணுங்கிறதுக்காக? நேரா உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்னையா, ரொம்ப சந்தோஷம். முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் சாப்பிடறதுக்கு ஏதாவது பண்ணி கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மா வீட்டுல இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா பண்ணுவேன். ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் இருங்க வந்து. ஐயோ ஐயோ, சொன்னடா நிக்க, உங்க தாண்டா எங்க ஹோட்டல் முதலாளி சக்கரவர்த்தியினுடைய மகன் ராதா. இவரு சி, இவரு என்ன, இவன் என்னுடைய ஃப்ரெண்டு. நெல்சன் கம்பெனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதுல மேனேஜரா இருக்கிறான். ஊர் திண்டிவனம், பேரு ராகவன். பேசிட்டே இருங்க, நான் வந்துட்டேன். உண்மை இருக்க ஏதாவது பேசுறேன். என்ன பண்ணலாம் சிச்சி, அடுப்ப பத்த வச்சுட்டு அப்புறம் யோசனை பண்றேன்னு. கேசரி, அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் இப்படி உட்கார்ந்துருக்கிறேன். எங்க கிட்ட தான்டா லோடா லோடா பேசுவேன். போதும் பயந்துக்கிறேன். ராதா ராதா, என்னுடைய இனிய குறிக்கோளை அடைய இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு இனிய திருப்பம், அதுக்காக இனிப்பு பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்தாங்க, இந்த திருப்பத்துக்கே காரணம் யாரு தெரியுமா? ராகவா, இந்தடா உங்களுக்கு. அஜய்யோ, இந்த சந்தோஷமான நேரத்துல நானே கஷ்டப்பட்டு செஞ்ச இந்த ஸ்வீட்ட நானே கஷ்டப்பட்டு சாப்பிடற அவதியை பார்த்து யாரும் அவதிப்பட வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு சிரிப்பு நடிகை ஜனங்களை சிரிக்க வைக்கணும்னா அவன் சீரியஸா இருக்கணும். அவன் படுற அவசியம் இருக்கு, மத்தவங்களுக்கு ஆனந்தம். எங்க நீ கொஞ்சம் அவசியப்படு. என்ன அது தவிர்க்கலாம்னு பார்த்தா? பரவாயில்லடா, ஒன் நிமிட். ரெண்டே ரெண்டு தட்டு தாண்டா இருக்கு. பரவாயில்லடா, போண்டா போண்டா. ஆளுக்கு பாதி கொடுத்துருக்கோம், அவர் பாதி நான் பாதி. சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் தான் தெரியும் இனிப்பு இல்லாதது என் பங்குன்னு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, அது ஏன் தப்பு தானே? ஆமாண்டா, அவசர அவசரமா செஞ்சிருக்கேன் இல்லையா? என்னங்க யோசனை பண்றீங்க, நான் பண்ணிருக்கேங்கிறனாலயா? கமான், நீயும் பெருசா சாப்பிடுறா. எப்படி இருக்கு கேசரி மாதிரியும் இருக்குடா. நானும் அதையே நினைச்சு தானா பண்ணுவேன். கமான் சாப்பிடுறா. தண்ணி வேணும், கொண்டா கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு போயிடலாம். பால் வாங்கிட்டு வந்து. அதெல்லாம் வேண்டாம், நான் வரேன். போட்டாரா ஹேண்ட் பேக்? பைசா நீங்க ஹேண்ட் பேக் மறந்துட்டீங்க. வரேன், நானே கூப்பிடலாம்னு பார்த்தேன். காதல் ஆரம்பிக்கும் போது தான் கைப்பை எல்லாம் மறந்துட்டு போவாங்க. காதல் தான் மறந்துருச்சு, இன்னும் நான் மறந்துட்டு போவாங்க. அடே ஏண்டா தம்பி, நீ தனியா தான் இருக்கியா? இல்லையே, நம்ம ரெண்டு பேருமா தான் இருக்கிறோம். உள்ள யாரும் இல்லையா? யார் என்னத்துக்கு, உனக்கு வேண்டியது மோரதானே, போய் படபடன்னு கூடி. பாத்தியா, என்னையே கிண்டல் பண்றியே தம்பி. நாளைக்கு நான் வரமாட்டியே. அது எப்படி தெரியும் உனக்கு? நாளைக்கு தான் 63 திருவிழா வாச்ச, ஒரு மோர் பந்தல விடாத. காலையிலே போயிடுவேன். ஆமா ஆமா, நேரம் ஆகாக தண்ணியவே மோரா கொடுப்பானுங்க. நீ போலியா? எங்க மோருக்கா? இல்ல இல்ல, வேலைக்கு. வேலைக்கா? நான் போகல, லீவ். நீ என்னடா செய்யறது, சர்வர் உத்தியோகம் என்ன பெரிய லீவாம்ல? லீவ் இன்னைக்கு மாத்திரம் இல்லப்பா, பெர்மனண்டா வேலையே காலி. அட பாவி பயல, ஏடா தம்பி, நீ இருக்கிற வேலையை விட்டு நீ என்னடா தம்பி செய்ய போற? சினிமாவில சேர்ந்தாச்சப்பா. அட என்னடா தம்பி, சினிமா சினிமாவா தம்பி? இல்ல இல்ல அண்ணே, வளரு, நல்லா வளரு. நீ வளர வளரத்தான் நான் நல்லா மோரா குடிக்கலாம். குடி. இனிமே நான் எதுக்குன்னே மோர குடிக்க போறேன்?
ஜூஸோ குடிப்பேன். வேஷோ குடி. நீ சினிமா ஸ்டார், நான் தான் உனக்கு சிகரெட். புதுமகமா, புதுமகன் எந்த காட்டுல இருந்து அடிச்சிட்டு வந்தாங்க உன்ன? ஐயோ, எந்த ஊர் உனக்கு? வீட்டுல சொல்லிட்டு வந்தானா சொல்லிக்கிறாம வந்தானா? ஏன் என்ன பேசுங்கய்யா, கம்முன்னு இருக்க. என்னங்க நீங்க நேரம் என் வாயிலேயே அடிக்கிறீங்க, நான் எப்படிங்க பேசுறது? இந்த அடியில் எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க? இப்போதாங்க தெரியுது சினிமால சேர்ந்தா ஏன் எல்லாம் உடனே ஒப்பிடுறாங்கன்னு. இந்த அடி அடிச்சா வீங்குமே. நல்லா பேசுறியா நீ? என்ன வேஷம் உனக்கு? பைத்தியார வேஷம். வாங்க காமெடி பண்ணணும். என்னையா அது கருப்பு கைய வச்சியா? இல்லைங்க, நான் வைக்கலீங்க. நீ காமெடியா ஆயிடுவியா? நீ ஹலோ கரியா. என்னங்க என்னங்க, ஏங்க இப்போ டைரக்டர் குருமூர்த்தி வருவாருங்களா? குருமூர்த்தி வருவாரா? ஐயோ, குருமூர்த்தி ஆளானே, சொல்லி தொலைச்சிருக்க கூடாது முதல்லயா? இறங்கியா கிள, நல்லா இருக்க ஐயா. நீ உனக்கு போய் பைத்தியக்கார வேஷம் கொடுத்துருக்காங்க, ஓடியா. என்ன புதுமுகம் நின்னுகிட்டு இருக்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். என்ன, நான் இன்னைக்கு பேச வேண்டிய வசனம் மாடி வீட்டுல எழுதிருக்கு. இங்க என்ன இந்த வீட்டுல படிய காணோம், எல்லாம் மொட்டை மொட்டையா நிக்குது. வரும்போதே கேள்வி, போயா உள்ள? நம்ம ஸ்டுடியோ டெய்லர் தான் தச்சது. வெரி குட் வெரி குட். யாரா வா? டைரக்டர்ங்கப்பா. டைரக்டர். ஐயோ சார், டைரக்டர் நான் பார்க்கவே இல்ல. நான் வெரி குட். வந்துட்டியா? மேக்கப் எல்லாம் ஓகே. பட்டு பட்டுன்னு போட்டான் சார். டிரஸ் இதான் கொடுத்தாப்ல. அது போறோம். டேய் டெய்லர் குட்டியா? கொடுத்தேன். அம்மா குட்டியா? கொடுத்தேன் சார். இத பாருங்க. இந்த டேய் நம்ம ஹீரோயின் மிஸ் காந்தா. அடி காந்தா. பாருங்க சார், இந்த அம்மா என்ன மேலேயே பார்த்துட்டு இருக்காங்க. அது மூடு வர வைக்கிறாங்கப்பா. மூடு 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 மேல இருந்து தான் வரணும். ஆமா, இத பாருங்க, இவன் தான் நம்ம புது ஹீரோ, நியூ ஃபைன் பியூட்டிஃபுல் ஆக்டர் மிஸ்டர் சுந்தரம். சுந்தரம், ஏன் சார் இப்படி புது ஆளுங்க எல்லாம் போட்டு எங்க உயிரை எடுக்கிறீங்க? அப்படி சொல்லாதீங்க, ரொம்ப நல்ல நடிப்பு. வரும் 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 வருமா? வருமா தான் காரணம், இல்லைன்னா இப்படி வருவனா? என்னப்பா ஏய் உன்னிட்டா? புதுசு. ஆமா பரவாயில்லையே பையன். பரவாயில்லைங்க பையனா? ஆமாண்டா. இந்த பருப்பா, பெரிய ஸ்டார் கூட நடிக்கிறமேன்னு பயந்துடாத. தைரியமா சே. நீங்க கூட தாங்க. நான் புதுசுங்கிறதுனால நீங்க சாதாரணமா செஞ்சிடாதீங்க, தைரியமா எப்போதும் போல செய்யுங்க சார். இவங்களை எனக்கு தெரியும், நான் முன்னாடியே பாத்துருக்கேன். எங்க? ரொம்ப ஃபேமஸ். எப்படி? செவத்துல ஒட்டின இவங்க பொம்மைக்கு தான் சார் பசங்க எல்லாம் மீசியா எழுதுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். டேய் சரி சரி, ரிகர்சல் பார்க்கலாமா? பாத்துறோம். இன்னைக்கு என்ன சீன்? சீன் நம்பர் 21 21 21. ஓ ஐ சீ. பரஞ்சு சண்டர்கள் சார். சார் என்னப்பா மாத்திரா ரெடியா? ஐ அம் ரெடி சார். வெரி குட். ஆக்சன் ஆக்சன். ஓ நோ 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 மேடம், கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கணும். எஸ் எஸ் ப்ளீஸ். ஆ ரொம்ப பிரமாதம் சார். அதே டைரக்டர் சார், பொம்பளைங்க பெருக்கிறதுக்கு கூட டைரக்டர் தான் சொல்லி தரணுமா? ஆமா. யார மேக்கப் போட்டறேன்? டேய் எவ்வளவு வாடு விடுறவ நீ. டா 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 டா. இந்த சீனுக்கு இது போதும் சார். போதுமா? சார் புதுமுகத்துல நீங்க இப்படித்தான் தட்டி வேலை வாங்குறதா? வேற வழி ஏன் சார்? ஒத்திக்கு பாக்கணுமா? சார் நான் கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிட்டேன். அது இருக்குது போதுங்க. உனக்கு அது போதும். காலையிலேருந்து நான் ஒண்ணுமே சாப்பிடாம வந்திருக்கேன், தண்ணி குடிச்சுக்கிட்டேன். அட யார் ராயமே? தண்ணி வந்த உடனே டயலாக் என்னன்னு கேட்காரு. வீட்டுல இருந்து கிளம்புறதே தாகத்தோடய கிளம்புறதா? எனக்கு ஒண்ணுமே கொடுக்காதீங்க சார். சரி சரி, பையன் ரெடி சார். ரெடியா? ஓகே. என்னம்மா? என்னம்மா? ஒண்ணு இல்ல, தொண்டையில என்னமோ போல இருக்கு. ஏய் யாரா சொன்னா? ரெடி சார். ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா. அம்மா அம்மா சார். சார் சார் போதும்.
என்னப்பா ரெடியா? ரெடி. லைட்ஸ். மாருதுராவ். எஸ் சார். ரெடியா? சவுண்ட். ரெடி சார். வெரி குட். கிளம்பி கிளம்பி. ரெடி. ஏய் எடுப்பா. நீ பேசிய ரோசி, ஐஸ்கிரீம் போன்று குளிர்ச்சி தருமோ ஐசும், அந்த ஐசினால் நீ பார்க்கிற நைசும், நயா பைசா ஃபேஸின் நடுசென்டரில் நீ வளர்த்திருக்கும் ஒன்னே கால் இன்ச்சு சைஸு நோசும், லூஸாக நீ அணிந்திருக்கும் நெக்லேஸும், லேசி வச்ச உன் பிளவுஸின் மவுசும், நீ பிரீஸ் வாங்கும் கிரேஸும், என் இதயத்தை பீஸ் பீஸ் ஆக்குகிறத கண்ணே. அத்தா. அன்பே. நாராசம் ததும்பும் உங்கள் பிம்ப சந்திர வதனம் தான் எனக்கு மடிமுகம். உங்கள் அழகு முகம் என் உள்ளத்தை அப்படியே கொல்லி கொண்டு விட்டது. ஏன் கட் பண்ணீங்க? அம்மா தமிழ் பேசம்மா. நாராசம் இல்லம்மா நவரசம். அம்மா இப்போ நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் படம். ஏன் நான் பேசுறதுக்கு என்ன? பேசலாம் பேசலாம். ஆனா அத உச்சரிப்பு கொஞ்சம் நல்லா இருந்தா தேவல. போங்க சார், நான் இப்படி பேசினாதான் எல்லாருக்கும் பிடிக்கும். கடவுள் நல்லா என்ன காப்பாத்து. ஒரு சின்ன விண்ணப்பம். சொல்லப்பா. இந்த படத்துல என்னைய தனியா காமெடினா போட்டிருக்கீங்க. இந்த அம்மா தமிழ் பேசுறதே காமெடி மாதிரி தான் இருக்கு. இவங்க போறாது சுமார் பண்ணி. இத பாருமா, நீ மத்த படத்துல எல்லாம் எந்த பாஷை வேணும்னாலும் பேசு, ஆனா என் படத்துல மட்டும் கொஞ்சம் தமிழ் பேசுமா. சரி சார், இந்த வாட்டி நான் கரெக்ட் பத்திரிக்கைலாம் பாத்தியா? பாத்தடா. விமர்சனம் படிச்சியா? ரொம்ப பிரமாதம். சரி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ரொம்ப ஜாஸ்தி எழுதி விட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சார் யார? சார் சார், என்ன மன்னிச்சிருங்க சார், நீங்க உட்கார்ந்துருக்கிறத சரியா பார்க்காம நானும் உட்கார்ந்துட்டேன். சுந்தரம் பரவா, நீ பெரிய நடிகன் ஆயிட்டியாமே அப்படின்னு பத்திரிக்கையில போட்டிருக்கு சார். ஆனா நான் இப்ப காலில் விழுந்ததெல்லாம் நடிப்பில்ல சார். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? என்ன சார்? நீ மேலும் மேலும் நல்லா முன்னுக்கு வரணும். நான் முதல்ல மேல வரேன் சார், என் முழங்கால் வலிக்குது. நிக்கிறேன், உட்காருப்பா. இல்ல சார், நான் நின்னுக்குறேன். ஆமா, நீங்க எப்படி இங்க? ராகவன் தெரியுமா உங்களுக்கு? ஏன் ராகவன் கிட்ட சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்ல சார். ராகவன் தான். ஏய் சுந்தரம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு மறந்தே போயிட்டேன். கொஞ்சம் அவர் என்னமோ ஆரம்பிச்சாரு. என்ன சார் சொல்ல வந்தீங்க? ஏய் அதத்தான்டா நான் சொல்றேன். அத நீ சொல்றதா சரி, அப்ப நான் வரேன். சார் எனக்கு தெரியும் நீங்க சினிமாவே பாக்குற பழக்கம் இல்ல, இருந்தாலும் எனக்காவது ஒரே ஒரு தடவை பாருங்களேன். அவசியம் பாக்குறேன். நான் நடிச்ச படத்தை பாருங்க சார். தயவுசெய்து இன்னைக்கே போயிட்டு வந்துருங்க சார். சரி நான் வரேன். வர ராகவன். என் மாமனார பாத்தியாடா, இவரே இவ்வளவு அழகா இருக்கிறான்னு சொன்னா இவர் மக ராதா அழகா இருக்கிறது கேட்கவா வேணும்? ஆமா ராகவா, இவர் எப்படி உனக்கு தெரியும்? அதுவா, நீ எப்படி அவருக்கு முத முதல்ல அறிமுகமானியோ அதே மாதிரிதான். அட பாவி, நீயுமா காசு இல்லாம அவர் ஹோட்டல காரி சாப்பிட்ட? எத்தனை மாதிரி தண்ணி அடிச்ச? நான் சமாளிச்சுக்கிட்டேன்டா. ஆமா, போகும்போது நீயே சொல்லுன்னு சொல்லிட்டு போறாரு, என்னது? அது இருக்கட்டும், நீ எங்க திடீர்னு வந்த? ராகவா இங்க பாத்தியாடா. பாத்தியாடா, ராதா போட்டோவும் கையுமா எப்பவும் நான் சுத்திட்டு இருக்கிறேன்டா. அவரை எப்படியாவது சந்திச்சு என் எண்ணத்தை சொல்லிடணும்னு துடியா துடிக்கிறேன் ராகவா. சுந்தரம், ராதாவ எண்ணத்தை உங்ககிட்ட நேருக்கு நேர சொல்லவே இல்லை. இல்லையாடா. அதோட நம்ம அந்தஸ்துக்கு கீழ்பட்டவங்க வீட்டுலதான் பெண் எடுக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அவங்க அந்தஸ்தை விட உன் அந்தஸ்து உயரணும். அது வரைக்கும் நீ பொறுத்திருக்கத்தான் வேணும். நீ சொல்றேங்கிறதுக்காக வேணா நான் பொறுத்திருக்கிறேன். இரவு காத்த கடி கதையாயிடாத. ஆனா ராகவா, அவ என்ன காதலிக்கிற மாதிரி நானும் அவனை காதலிக்கிறேங்கிறத உடனே அவகிட்ட சொல்லிட வேண்டாமா? இல்லைன்னா ராதா வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டா ஏமாந்துட போறா. சுந்தரம், நீ ஏண்டா கவலைப்படுற? ஆமா, நீதான் இருக்கிறீங்க. அது என்னமோ ராகவன்,
என் ஆசையெல்லாம் அப்பப்போ உங்ககிட்ட வந்து நான் சொல்லலைன்னா எனக்கு ஆறுதலாவே இருக்கிறது இல்லடா. இதில் பாத்தியா, முதல் படத்திலேயே நட்சத்திர பதவி. இன்னும் பாரு, எதுக்கும் லேட் பண்ணாம கரெக்ட் ஆயிட்டு நான் ஷூட்டிங் போயிட்டு வந்துடுறேன். சரி. நினப்பாவது இருக்கா உனக்கு? என்ன என்னமா பண்ண சொல்ற, நான் வர்ற நேரத்துல நீ அசந்து தூங்கிட்டு இருக்க,
அப்ப வந்து நான் பேச்சு கொடுத்தா உன் தூக்கம் கட்டுறாது? டே சுந்தரம், வர வர என் மகனோட முகமே மறந்து போயிடும் போல இருக்கு. 24 மணி நேரமும் நீ கலைஞனாதான் இருக்கணுமா? ஒரு மணி நேரமாவது அம்மாவுக்கு பிள்ளையா இருக்க வேண்டாம்? வாரத்துல ஒரு நாளாவது ஓய்வு எடுத்துக்க கூடாதா? ஓய்வா? ஏமா, அந்த நேரத்துல நான் வேலை செஞ்சா எனக்கு பணம் கொடுக்குற முதலாளி இன்னும் 500 அடி படம் எடுப்பார் இல்லையா? சரி சரி, புறப்பட, நேரமாவது. எங்கடா? இங்கயா? மறந்தாச்சு அதுக்குள்ள? எதை சொல்ற? ஏமா, என்ன சிறந்த நடிகனா தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதுக்காக இன்னைக்கு விழா கொண்டாட போறாங்கன்னு அன்னைக்கே சொல்லல? ஆமா. வா, டைம் அது, புறப்பட. அங்க எல்லாம் நான் வரலடா. இங்க அம்மா விழா கொண்டாடுறாங்க, அங்கதான் கொண்டாடுறாங்க, அங்கதான் வரணும். அம்மா, யாரார வரப்போறாங்க தெரியுமா? என் பழைய முதலாளி சக்கரவர்த்தி, அவருடைய மக ராதா, அப்புறம் நம்ம ராகவன் இல்ல, ராகவன், எத்தனையோ பெரிய மனுஷங்க எல்லாம் வராங்கம்மா. அத்தனை பேர் மத்தியில என் அம்மா நீ வரலன்னா எப்படிம்மா? இந்த மாதிரி உனக்காக முதல் வரிசையில முதல் சீட்ல உன் பேர் கூட எழுதி வச்சிருப்பாங்க. வாமா. நல்லபடியா போயிட்டு வட கண்ணு. பெரியோர்களே, தாய்மார்களே, நடிகர் சுந்தரம் தமிழ் திரை உலகத்துக்கு மட்டும் பெருமை தேடி தந்தவர் அல்ல, மற்ற நாடுகளும் பார்த்து போற்றக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த நடிகர் நமது சுந்தரம். சிறந்த நடிகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திரு சுந்தரம் அவர்களுக்கு இந்த கோப்பையை பரிசாக அளிக்கிறேன். ரசிக பெருமக்களே, நாம் எத்தனை காலம் வாழ்கிறோம் என்பது பெரிதல்ல, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். கலை உலகில் நடிகன் குறுகிய காலமே இருந்தாலும் அதற்குள் அவன் சாதித்தது என்ன, அதைத்தான் நான் பெரிதாக நினைக்கிறேன். எனக்கு வாழ்வளித்து என் வெற்றிக்கு ஊக்கமளித்த என் நண்பன் ராகவனுக்கு நான் என்றென்றைக்கும் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ரசிகர்களே, சினிமா புகழ் என்பது உயரப்பறக்கும் பட்டம் போன்றது. திறமை என்கிற காற்று உதவி செய்ய மக்கள் அபிமானம் என்கிற நூலை கொண்டுதான் புகழ் என்கிற பட்டம் உயர உயர பறக்க முடியும். நூல் அருந்து போனால் காற்றிருந்தும் பிரயோஜனம் இல்லை, பட்டம் எங்கேயும். ஆகவே நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். நியாயமாக இந்த விழாவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாலை போட்டிருக்க வேண்டும். கைவசம் அவ்வளவு மாலை இல்லை, எனவே உங்கள் சார்பாக நான் மாலையை வாங்கி கொண்டேன். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் எப்போதும் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். கலா ரசிகர்களே, இந்த விழா இனிது முடிந்தது. உங்கள் எல்லோருக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கம். மக்கள் அபிமானங்கிற நூலாலதான் புகழ்ங்கிற பட்டம் பறக்குதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். என்ன பேச போறேங்கறத எழுதி நான் கூட ஒத்திக்க பாக்கல, அது எப்படிமா இவ்வளவு கரெக்டா சொல்ற? இங்க பாருடா, நானும் உன் விசிறி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறேன். ஏண்டா கையெழுத்து ஆடாது, கம்பளி பூச்சி மாதிரி நிறுத்தி போடக்கூடாது? அம்மா, நீ எப்படிமா வந்த? எப்படியோ வந்த, எப்படியோ வந்தேன். நான் கூப்பிட்டவன் மாத்திரம் போடா நீ. ஐயோ ஐயோ ஐயோ, என் அவ்வா. ஏமா, உன்னால இங்க இருக்க முடியுமா? நான் போன உடனே மனசு கேட்கல, பின்னாலேயே வந்துட்டேன். எங்க மறந்த? வெளியில ஜனங்களுக்கு மத்தியில நின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். வெளியவா? என்ன மாதிரி, நீ மாத்திரம் உள்ள வந்திருந்த, உனக்கு எவ்வளவு மரியாதை கிடைச்சிருக்கும் தெரியுமா? எனக்கு எதுக்குடா மரியாதை எல்லாம்? உனக்கு இல்லாம பின்ன எனக்கா? உனக்கு தாமா முதல் மரியாதை கிடைக்கணும். நீ எனக்கு அம்மா. அம்மா சுந்தரம், என் மகனை எத்தனை பேர் உரிமை கொண்டாடுறாங்கன்னு இன்னைக்குத்தான்டா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு மட்டும் உரியம் இல்லடா.
தமிழ் சினிமா உலகத்துக்கே உரியவன் ஆயிட்டேன். அப்ப என்ன ஹிந்தி படத்துல நடிக்க வேணாங்கறியா? அம்மா, எனக்கு எவ்வளவு பேர் கிடைச்சிருக்க பாத்தியா, எவ்வளவு புகழ் கிடைச்சிருக்க பாத்தியா, இதெல்லாம் கேட்க உனக்கு பெருமையா இல்ல? இல்லடா, பொறாமையா இருக்கு. என்னம்மா அது? ஆமாண்டா சுந்தரம், என்னைக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவோன்னு எனக்கு பயமா இருக்குதுப்பா. என்னம்மா அது பேச்சுக்காரத்துல என்ன உளற? அத்தனைக்கு உமேல உள்ள தாய்ப்பாசம் தாண்டா காரணம். என்னைக்குமே என் கைக்குள்ளதாண்டா. உன்னை என்னை யாரும் பிரிக்க முடியாதுடா, பிரிக்க விட மாட்டேன்டா, நான் பிரிக்க விட மாட்டேன். ஐயோ ஐயோ, எத்தனை ஆசமா உனக்கு என் மேல. பாத்தியா, மாணிக்கம் பிரிக்க வந்துட்டான். மாணிக்கம் பயந்துட்டியா? அவன் ப்ரோக்ராம் சொல்ல வந்திருக்காமா, ஒன்றும் பிரிக்க வரல. நேரு ஞாபகார்த்த நிதிக்காக கலைஞர்கள் நாங்கள்லாம் வெளியூர் போகிறோம். ஒரு வாரம் விடாமல் நாடகம் போடணும். நான் வேணும் போகல. எல்லாரும் போகும்போது நம்ம மாத்திரம் வீட்டில் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. நான் போகவா? போறியா? போய் எப்போ திரும்பி வருவேன்? இன்னைக்கு என்ன தேதி? 12 இல்லையா? இன்னும் ஒரு வாரம் சேர்த்துக்க. 19 வரைக்கும் அங்கே ப்ரோக்ராம். 20ஆம் தேதி அன்னைக்கு நான் டான் இங்கே வந்து விழுந்துருவேன். எதுக்கு நான் கேட்குறேன்னா, 20ஆம் தேதி அன்னைக்கு அப்பா தேவசம் மறந்துட்டேன்னு பாத்தியா? நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, மாணிக்கத்தை கூட நான் அதுக்காக தான் இங்கே விட்டுட்டு போறேன். எல்லாம் ஏற்பாடு செஞ்சவே நான் கரெக்டாக வந்துடுறேன். சரி, இருட்டு நேரம், ஜாக்கிரதையா போப்பா, காரம் மெதுவாக ஓட்ட சொல்லு. ஐயோ, நீ ஏமா பயப்படுற? இது பாரு, உன் மகன் என்னைக்குமே உன் கைக்குள்ள தானே இருக்கான். பத்துமா ஏண்டா ஏண்டா வயவுணத்துலேருந்து ரொம்ப பண்றீங்க? இன்னொரு தான் சண்டை பிடிச்சிங்க, சாமி கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். நில்லுங்கடா. பக்தனே, அத்தனையும் உன் மாணவர்களா? ஐயோ இல்லைங்க சாமி, இதத்தனையும் படிக்காத என் சொந்த குழந்தைகள், ஆண்டவன் படைப்பு. இதோ இவன் தான் சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, கையில பங்குனி வவுத்துல. ஏங்குற இவரு? இவர்தான் உள்ள நாராயண. அன்னைக்கு நம்ம தெருக்கூத்துல வேஷம் கட்டினாரு. மங்களம் உண்டாகட்டும். நேற்று நீங்கள் வைகுண்ட ஏகாதேசி விரதம் காத்து பட்டினி இருந்ததற்காக இங்கு தரிசனத்திற்கு அழைத்து வரப்பட்டீர்கள். நாங்க விரதம் காத்து பட்டினி கிடக்கல, உணவு பற்றாக்குறையினால கட்டாய பட்டினி சாமி. அப்படியா? நாங்க மாத்திரம் இல்ல, நீங்க பக்தர்கள் சொல்லி கூட்டிட்டு வந்த அத்தனை பேரும் பட்டினி பட்டாளம். பட்டினியா? பட்டினி என்றால் தெரியாது. பட்டினி என்றால் பட்டினி. வாசுதேவா, அபசாரம் அபசாரம், கர்ப்பத்தடை செய்துக்கிறது கடவுளுக்கே இழைக்கிற துரோகம்னு தானே நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மூட நம்பிக்கை. சிருஷ்டியை அழிப்பதுதான் அபச்சாரம், சிருஷ்டிக்காமலே இருப்பது உபகாரம். உங்கள் அரசாங்க திட்டத்திற்கு என் ஆசீர்வாதங்கள். பிரபோ, அப்போ நாங்க பூலோகத்துக்கு போய் இது எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணி போடுறோம். ஆனா நீ என்னங்கற, 11 பிள்ளைங்களை செத்து வச்சுக்கிட்டு குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி நம்ம எப்படிங்கிற பிரச்சாரம் பண்ண முடியும்? சும்மா இருப்பில்ல, வழுக்க தரக்காரன் எத்தனை பேர் ஹேர் ஆயில் வியாபாரம் பண்ணல, சமாளிக்கலாம். வா வாங்கடா. அம்மா, அம்மா, எனக்கு ரொம்ப நல்ல பேருமா, நாடகம் ரொம்ப பிரமாதமா போச்சு. என்ன ஆரவாரம் தெரியுமா, என்ன வரவேற்பு தெரியுமா? அம்மா, என்னமா அது, உன் வரவேற்பு கொஞ்சம் கூட சரியில்லை. இத்தனை ஜனங்கள் உன்னை வரவேற்கும் போது என் வரவேற்பு உனக்கு எதுக்குடா? ஒண்ணு இல்லண்ணே, நேத்து உங்க அப்பா தேவசம் இல்ல, அதுல வந்து நீ கலந்துக்கலையேன்னு அம்மாவை கொஞ்சம் வருத்தம். மறந்துட்டம்மா, சுத்தமா அந்த நினைவே எனக்கு. நீ ஏன்டா ட்ரங்க் கால் பண்ணல? ட்ரங்க் கால் பண்ணனே, உன்னை பத்தி எந்த விதமான தகவலும் கிடைக்கல, அதனால நீ எந்த நிமிஷமும் வந்துடுவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏண்டா, பணக்காரன் ஆயிட்டா அப்பா யாரு அம்மா யாருன்னு ஞாபகப்படுத்த கூட உனக்கு ஒரு ஆள் தேவை இல்ல. நினைச்சு பாருடா, நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன்னு. இறந்து போன உங்க அப்பாவுக்கு வருஷத்துல ஒரு தடவை செய்ய வேண்டிய சடங்கு செய்ய கூட மகன் இல்லைன்னா, இந்த பணம் என்னத்துக்கு, இந்த பங்களா என்னத்துக்கு, இத்தனை ஆட்கள் என்னத்துக்கு, இந்த போலி வாழ்க்கை உனக்கு தேவைதானா? அங்க நடந்ததே வேறம்மா. என்னைக்கும் இல்லாம நாடகம் ரொம்ப பிரமாதமா அமைஞ்சு போச்சு. ரசிகர்கள் எல்லாம் அடுத்த நாள் இருந்து அந்த நாடகத்தை போட்டுட்டு தான் போனோம்னு சொன்னாங்க. நான் அவங்க அன்பு கட்டளையை மீறதுக்கு இஷ்டம் இல்லாம தங்கிட்டேன். அப்பா தேவசத்தை மறந்துட்டேம்மா. இனிமே மற ஒரு தடவை போனது போனதா இல்ல. என்னையே கேளுடா, பெத்தவங்களை மறக்கிற அளவுக்கு உனக்கு புகழ் போத தலைக்கு ஏறி போச்சு இல்ல? நீ புகழ் ஏணில ஏற ஏற என்னை விட்டு மெல்ல மெல்ல தூரம் பிரிஞ்சு போற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுதுடா. அம்மா சுந்தரம், எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம், ஒரே ஒரு ஆசை. என்னம்மா? என் மகன் மடியில என் உயிர் போகணும்னு எனக்கு ஒரு அல்ப ஆசை, அது மட்டும் நிறைவேறிட்டா எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம்டா.
என்ன மாதிரி யோசனை பண்ணாம என்னென்னமோ சொல்ற, அப்புறம் ஏன் ஆசை என்னங்கறது சொல்லிடுவேன் தெரியுமா? நீ ஏதாவது உளறி வைக்க போறடா? இல்லம்மா, ஏன் அல்ப ஆசை என்னங்கறது சொல்லத்தாமா போறேன். என்னடா அது? அம்மா, உன் கையால தயிர் போட்டு பழைய சோறு சாப்பிடணும்னு ஆசை. எவ்வளவு நாளாச்சுமா? ஏ சுந்தரம், அந்தஸ்தால அடைய முடியாததும், காசு கொடுத்து கடையில வாங்க முடியாததும், அன்போட தாய் போடுற பழைய சோறு ஒண்ணுதான் இல்ல? நிறைய நாள் ஆயுசோட இருக்கணும்ங்கற ஆசை தான். நீங்க எதுவரையும் படிச்சிருக்கீங்க? இது காதோட சொல்ற சமாச்சாரம் பரவாயில்லையா? உங்க பழைய வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சர்வர் வாழ்க்கை தானே சொல்றீங்க. அப்பெல்லாம் காசு பணம் வாங்காம எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தேன். இப்ப பணம் வாங்கிட்டு எல்லாரையும் சிரிக்க வைக்க முயற்சி பண்றேன். தமாஷங்கிறது தன்னை அறியாம வரணுங்க. குடிபோதையில் இருக்கிறவன் சில சமயத்துல அடிக்கிற ஜோக் மாதிரி பெரிய காமெடினால கூட அடிக்க முடியாதுங்கிறதான் என்னுடைய முடிவு. உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது கஷ்டம் அனுபவிச்சிருக்கீங்களா? கஷ்டம்ங்கிறது ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க. அதை கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தள்ளி பிடிச்சி பார்த்தோம்னா அது என்னங்கறத நமக்கு நல்லா புரியும். அதை தூக்கி காலு கீழே எரிஞ்சிட்டோம்னா அப்படி ஒண்ணு இருக்கிறதா நம்ம நினைக்கவே போறதில்ல. உங்க சர்வர் வாழ்க்கையை பற்றி இப்ப நீங்க நினைச்சு பாக்குறது உண்டா? எப்படிங்க நினைக்காம இருக்க முடியும்? அது என்னைக்குமே மறந்துடக் கூடாதுங்கிறதுனாலதான் நான் மாணிக்கா இந்த செவத்துல மாட்டி இருந்ததே சர்வர் டிரெஸ் எங்கடாது? இவ்வளவு அழகான வீட்டுல அந்த டிரெஸ் மாட்டி வச்சிருந்தா அசிங்கமா இருக்குமேனு நான் தான் உள்ள தூக்கி போட்டேன். உனது முதல்ல அதை மாற்றா. I said do it. அந்த வடை என்னைக்குமே என் கண்ணுக்கு தெரியற இடத்துல இருக்கிறதுனால தான் நான் பணக்காரன் ஆயிட்டேன் மமதனை நெருங்காம இருக்கும், தானுங்கிற அகங்காரம் என்ன அணுகாம இருக்கும். என்னையும் மீறி சில நேரத்துல இந்த பண திமிர் வரும்போதெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸ பார்த்து சீச்சி நான் இதையா போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஏளனமா சிரிப்பேன். அது பதிலுக்கு என்ன சொல்லும் தெரியுமா? ஏய், என்ன போட்டு தாண்டா அப்புறம் நீ இதை போட்டிருக்கிற அப்படின்னு ஓங்காரமா ஓரமிட்டு பதில் சொல். என்னைக்குமே வாழ்க்கையை பின்னோக்கி புரிஞ்சுக்கிட்டு தாங்க முன்னுக்கு போகணும். இந்த ட்ரெஸ் என்னுடைய மனசாட்சி மாதிரி. என்னைக்குமே நல்லவனா இருப்பேன்னு என் தாயாருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்கு இது ரொம்ப உறுதுணையா இருக்கு. சாரி, தாயாருன்னு ஞாபகம் வருது, அவங்களை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் இதோட முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் இருங்க, இன்னும் ரெண்டு மூணு கேள்விதான். குயிக், சீக்கிரம். நடிப்பிலே கடினமான விஷயம் எது? பைத்தியக்கார வேலை. இதை நடிக்கிறவன் பைத்தியக்காரனாக இருக்கக்கூடாது, உணர்ந்து பாத்திரமாவும் மாறிடக்கூடாது. நெக்ஸ்ட், ஒரு பெரிய நடிகனுக்கும் ஒரு பெரிய மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? யாரையும் போல நடிச்சு ஒரு பெரிய நடிகர் ஆயிடலாம், ஆனா ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடிச்சு யாரும் பெரிய மனுஷன் ஆயிட முடியாது. கடைசியா ஒரு கேள்வி, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? எனக்கு ஆக போகுதுங்க, கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அநேகமா அது காதல் கல்யாணமா இருக்கலாம். ஐ வில் சென்ட் இன்விடேஷன், ப்ளீஸ் டூ கம். ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். இதுவரை ஹாஸ்ய நடிகர் திரு சுந்தரம் அவர்கள் ரேடியோவுக்கு அளித்த பேட்டியை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி கேட்டீங்களா? இன்னமும் பொறுத்திருக்கிறது நமக்கே நல்லதா? தாதா, அவ உன்னத்தான் மனசுல நினைச்சு இந்த செய்தியை வெளியிட்டான்னு நாம எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? ஒருவேளை அவன் வேற எந்த பெண்ணையாவது நேசிக்கலாம் இல்லையா? இத்தனை நாள் அவரோட நீங்க பழகி இன்னும் அவரை நீங்க புரிஞ்சுக்கல. அப்படியா நினைக்கிற? ஏ சுந்தரம் ஹியர், ராகவன் எங்கிருந்து பேசுற? இங்கதான் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். ஆமா, உனக்கு கல்யாணமாமே ரேடியோ பேட்டியில சொல்லிருக்கே, யாருடா பொண்ணு? உன்ன போய் கேக்குறேன் பாரு, முன்ன பிறகு நீ காதலிச்சிருந்த தானே. ராகவா, வர வர நான் அழகாயிட்டே வரேன்ல. ஒரு ஜோக் தெரியுமா? உன்னை விட நான் அழகா இருக்கிறதா சில சமயத்துல நானே நினைச்சுக்கிறது உண்டு. அப்பா சிரிச்சாடா. ராகவன், ராதாவை நேரா சந்திக்க போறேன், என்னுடைய காதலை தெரிவிக்க போறேன். அவளுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சி நான் கொடுக்க போறேன் தெரியுமா? என்ன சொன்ன முடிவுதான் எனக்கு தெரியுமே. பெரிய தீர்க்க தரிசிவ போடா. ஏய், முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணியா? ஏய், என்னடாது ஆசீர்வாதம் பண்றது கூட உன்னை இவ்வளவு கட்டாயப்படுத்தணுமா? சுந்தரம், நடக்கிறது நடந்தே தீரும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, வச்சிடவா? கண்டிப்பா மீட் பண்ணுவோம், போன் பண்ணுவாங்க. ஏடா, பாக்க வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களா?
எனக்கு கொஞ்ச நேரம் பேட்டி கொடுக்க முடியுமா? ஒரு 10 நிமிஷம் வேண்டாம்டா, ஒரு 5 நிமிஷம். அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் உட்காருங்க, போன் பேசிட்டு வந்துடுறமா. போயிடாதம்மா. ஹலோ, என்ன தெரியுதா? சாரி, போன் எல்லாம் தெரியாது. ஹலோ, சரி எனக்கு உனக்கு லப்பா? ஆமா, பாட்டு சுந்தரம் படத்துல பாடினாரு, அந்த பாட்டை போன்ல பாடணுமா? சாரி, அவர் இல்லையே. இல்ல இல்ல, நான் ஆபீஸ் பாய், அவரை விட நல்லா பாடுவேன். ஹலோ ஹலோ, ரசிகன் படத்துல பாடின பாட்டை போன்ல பாடணுங்கிறாரு. என்னடா பேசாம இருக்கிற, என்னமோ சொல்லணும். நீ அம்மா வந்து நான் என்னன்னு சீக்கிரம் சொல்லிடுறா, இல்லைன்னா டெலிபோன் மணி அடிச்சிடும். அதுவும் இல்லைன்னா மாணிக்க வந்து எங்கேயாவது கிளம்புன்னு சொல்லிட போறான். கேட்டுட்டா? கேளுடா கண்ணு. இல்ல வந்து அம்மா கிட்டயே எப்படி கேக்குறத? அத அதான் நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அவளையே கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிறத கேட்கலாமா? ஓஹோ, ரேடியோவில் சொன்னதையா? அம்மா நான் கேட்க மாட்டேம்மா. சரி, அதை இப்படி ஆரம்பிச்சுக்கிய? எப்படி? ஒரு நாளைக்கு அம்மா கேப்பா, ஏண்டா எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறதா இருக்க? அச்சோ, கல்யாணமா எனக்கு இப்ப வேண்டாமா அப்படின்னு பையன் சொல்லுவான். ஏண்டா கல்யாணம் வேண்டாங்கிற அப்படின்னு அம்மா மறுபடியும் கேட்கணும். இப்பதான் நான் நைசா அந்த சமாச்சாரத்தை ஆரம்பிக்கணும் இல்லையா? வந்து நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேனுங்கும் போது கொஞ்சம் தள்ளிக்கணும். ஏண்டா உனக்கு அதுக்குள்ள காதலா அப்படின்னு அம்மா அடிச்சு விடுவாளே. ஆமா, எத்தனை நாளாடா இது அப்படின்னு அம்மா கேட்கணும் இல்லையா? அம்மா அம்மானா அப்படித்தான் கேட்கணும். என்னம்மா சொல்ற, சம்மதம் கொடுக்க போறியா இல்லையாமா அப்படின்னு பையன் கேட்பான். சரிடா ஒளிஞ்சு போட அப்படின்னு அம்மா சொல்லுவா. அம்மா யாரு அந்த பொண்ணு அப்படின்னு அம்மா கேட்பா. நான் சொல்ல மாட்டேன். எதை சொல்ல மாட்டேன்? நான் எந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு அவன் பேரை சொல்ல மாட்டேன். ஓஹோ, அப்படியாது. சரி, இப்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சுக்கோ. நானா? நீ தான் ஆரம்பிக்கலாம். கேடு, ஏன்டா எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேடு. ஏன்டா எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறதா இருக்க? ரொம்ப நல்லா காட்ட, கேட்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கணுமா? இப்படி நல்ல முன்னுக்கு வந்து ஏண்டடா எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற அப்படி கேளு. வா. ஏண்டடா எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறதா இருக்க? அச்சோ, கல்யாணமா எனக்கு இப்ப வேண்டாமா? வேண்டாம்னா சரி விடுறா. அம்மா என்ன அசந்து போய் நிக்கிறீங்க? மணிக்கும் இன்னும் தேதியில ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்திருக்கேன். இது மாதிரி விஷயத்தெல்லாம் நான் இது வரைக்கும் தனியா பேசுனதில்ல, இதுதான் முதல் தடவை. தைரியமா சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. இது மாதிரி சீனெல்லாம் நான் நிறைய சினிமாவில் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன், ஆனால் அந்த சீனெல்லாம் பாதியிலேயே கட் ஆகிடும். கரெக்டா? இது மாதிரி தான் டைரக்டர் கூட சிரிப்பாரு நான் தப்பு பண்ணும்போது. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். என்கிட்ட ஒரு குறை என்ன தெரியுங்களா? என்னால் மனசில் நினைக்க முடியுதே தவிர அதை வார்த்தையாக வெளியே சொல்ல தெரியல. சுத்தம் அழைப்பானே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், ரேடியோவில் கேட்டேன். கேட்டியா? நான் சொல்லுங்க, நீ கேட்டியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னமோ இந்த செய்தியை சொல்லும் போது நான் கல்யாண பந்தல்லையே இருக்கிற மாதிரி நினைப்பு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்க அப்பா கிட்டே இதை பத்தி பேச போறேன். ராதா, நான் உன்னை என் மனசார நேசிக்கிறேன் ரொம்ப நாளா. இதை பாத்தியா, அதுக்காகத்தான் நான் இந்த பூச்செண்டு கொண்டாந்துருக்கேன். இந்த இதை வாங்கிக்க. அட, இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா ராதா? ஏன் ராதா பேசாம இருக்கிற? நீ என்னை நேசிக்கிறீல்ல, நீ என்ன காதலிக்கிறீல்ல, இல்லன்னு மாத்திரம் சொல்லிடாத ராதா. இல்ல சுந்தரம், என்ன மன்னிச்சிருங்க. சுந்தரம், உங்க சுவையான பேச்சும் வெள்ள மனசும் தான் நான் உங்ககிட்ட அன்போடு பழக காரணமா இருந்தது. உங்களுக்கே ஒரு சகோதரி இருந்தா உங்ககிட்ட எவ்வளவு அன்போடு பழகிருப்பாங்களோ அப்படித்தான் நானும் பழகிறேன். நான் உங்க தங்க மாதிரி. ராதா, எனக்கு சகோதரி இல்ல. அப்படி ஒரு தெரிந்திருந்தா நீ என் கூட அன்பா பழகுறத நான் காதல்ல தப்பா நினைச்சிருக்க மாட்டேன். ராதா, மறுபடியும் அசட்டுத்தனமா அதே கேள்வி கேட்கறேன்னு நினைக்க வேண்டாம். நீ என்ன காதலிக்கவே இல்லையா? நான் அழகா இல்லைங்கிறதுனால தானே
எனக்கு பர்சனாலிட்டி இல்லங்கிறதுனால தானே? அதெல்லாம் இல்ல சுந்தரம். சுந்தரம் பேர் ரொம்ப நல்ல பேர், ஆனா எனக்குன்னு பார்த்து வச்சிருக்காங்க பாத்தியா. காதலுக்கு கண் இருக்கிறாதா? காதலுக்கு கண் இல்லங்கிற பழமொழியெல்லாம் கற்பனை போய். அதான் அழகு இல்லாதவனா இருக்கலாம், இருந்தாலும் நானும் ஒரு மனுஷ பிறவிங்கிறதுனால மறுக்க முடியாது இல்லையா? வர ராடா, இந்த பூவை நான் உன் கையில கொடுக்கல. வித் யுவர் பர்மிஷன் இந்த வீட்டுல இங்க எங்கேயாவது ஓரமா வச்சுட்டு போயிடு ராடா. ஏன் தெரியுமா, நான் எவ்வளவு சந்தோஷமா இந்த பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேங்கிறத ரொம்ப பேர் வெளியே இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் நான் இந்த முகத்தோட திருப்பி எடுத்துட்டு போறது அவங்க பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ராதா, கடைசி கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு சின்ன பரிசு கேட்கறேன். அது என்ன பரிசுன்னு தெரிஞ்சா அத பத்தி நீ ரொம்ப கேவலமா நினைப்பேன், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப விலை உயர்ந்த பரிசா நான் நினைக்கிறேன். வேற ஒண்ணும் கேட்டுல, இந்த குப்பை கூட தான் கேட்டேன். ஏன் தெரியுமா, இங்க விட்டுட்டு போறேனே, இது சாதாரண பூ இல்ல ராதா, என்னுடைய உயிரே அதுதான். நான் போனதுக்கு அப்புறம் தவறி கூட அதை எடுத்து நீ இதுல போட்டுற கூடாதுன்னு தான் நான் இதை எடுத்துட்டு போறேன். சுந்தரம், வார்த்தையால என்ன கொல்லாதீங்க. நான் உன்னை கொல்றதுன்னா அது தற்கொலை மாதிரி ராதா, என் இருதயத்தை நானே அழிச்சுக்கிற மாதிரி. நான் உன்னை தவறா புரிஞ்சுட்டா அதுக்கு நீ என்ன பண்ணுவ பாவம்? இப்போ நான் கூட தான் சினிமால எத்தனையோ பேரோட காதல் காட்சியெல்லாம் நடிக்கிறேன். எனக்கு அந்த வேஷம் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாரும் என்ன காதலிச்சே தீரணும். அதுக்கு போய் நிஜமாவே அவங்க எல்லாம் என்ன லவ் பண்றாங்கன்னு நானா நினைச்சுக்கிட்டா நான் எவ்வளவு பெரிய முட்டாள்? அது என் சொந்த வாழ்க்கையிலே நிரூபிச்சிட்டேன் பாத்தியா. உங்க ஏமாற்றத்திற்கு நான் தான் காரணம், இதை நீங்க மறந்துடணும். நிச்சயமா மறந்துடுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு டாக்டர் கிட்ட ஒரு நோயாளி போய் நான் பிழைச்சிக்கணும்னு கேட்டானா, அதுக்கு டாக்டர் சொன்னாராம், எங்கிட்ட வர்ற 10 கேஸ்ல 1 கண்டிப்பா பிழைக்கும், ஏற்கனவே 9 பேர் செத்தாச்சு, நீ 10வது ஆசாமி அதனால பிழைச்சிக்குவே அப்படின்னு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்குல்ல ராதா. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன், உன்னை மறந்துடுறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு பயங்கர முடிவு ராதா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சாக போறேன். ஐயோ எப்படி நீ கேட்காத, ஆனா கண்டிப்பா நான் சாகத்தான் போறேன் ராதா, ஒரு 50-60 வருஷம் கழிச்சு ராதா. மத்தவங்க எல்லாம் வருத்தமா இருக்கும்போது நான் ஜோக் அடிச்சு சிரிக்க வச்சேன் இல்லையா, இப்போ நானே வருத்தமா இருக்கிறேன்னா எனக்கே ஜோக் அடிச்சுல என்னையே சிரிக்க பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஆல் ரைட், லவ் இஸ் எ கேம் ஆஃப் சான்ஸ், ஐ லாஸ்ட் இட் இன் ஃபைனல்ஸ். சுந்தரம், இன்னொரு விஷயம் சொல்ல போறேன், அதுவும் உங்களுக்கு பேரிடியா இருக்கலாம். பேரிடியா? இனிமேலியா? தைரியமா சொல்லுறாத. உங்க நண்பர் ராகவனை தான் நான் கல்யாணம் செய்துக்க போறேன். ராகவன்? அவன் எப்பவுமே அதிர்ஷ்டசாலி. அடனா என் சிநேகிதங்கிட்ட தான் தோத்து போயிருக்கிறேன். ராகவன் வின்னர்னா நான் ரன்னர் அப். நான் உடனே போய் ராகவன் கிட்ட என் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஏன் தெரியுமா? நீங்க போற தங்கறதுக்கு வசதி செய்ய நாலாள் நேத்தே அனுப்பிச்சு பேர் போறோம். 12 பேர் சார். நடிக்க போறது யாரு? நீங்க மட்டும்தான் சார். அத்தனை செலவு யாருடைய? நீ போய் கார் முன்னால நில்லு. உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலை? அதாங்க உங்க கூட வருவான், காபி கிபி சாப்பிடுவான், அதை இதை பேசி போயிட்டே இருப்போம். போய் கார் பின் சீட்ல ஹாயா சாஞ்சு உட்கார். எஸ் சார். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன? இப்போ இமீடியட்டா நம்பி ப்ரொடக்ஷன்ஸ், 2 to 5 விமலா பிக்சர்ஸ். எஸ் ஆஃப்டர் ஈவினிங் 6:30 பெண்கள் அழகு போட்டிக்கு தலைமை தாங்க. இன்னொரு தடவை சொல்லு, பெண்கள் அழகு போட்டிக்கு நீங்க தலைமை தாங்க. கார்ல வெயிட் பண்ணுங்க. எஸ். பாத்தியா ராதா, கைய தட்டினா கார் டிரைவர், கூப்பிட்ட குரலுக்கு செக்ரட்டரி, வெளியே போனவர்த்துனால எத்தனை கார்கள் எத்தனை ஆட்கள். எதுக்கு சொல்றேன், உங்க ஹோட்டல சாதாரண சர்வர் வேலை பார்த்தீங்க சுந்தரம். நீ சொன்னியே, டு பி ஃப்ராங்க் வித் யூ ஐ லைக் யுவர் இன்னசென்ஸ் சொன்ன, அதை புரிஞ்சிக்க முடியாது இந்த சுந்தரம். இப்போ அது மாதிரி எத்தனை வார்த்தை? வார்த்தை என்ன, ஒரு வார்த்தைக்கு எத்தனை வார்த்தை? எவர் லாஸ்டிங், அன்டையிங், அன்ஃபெயிலிங், அன்லிமிட்டட், அன்பவுண்டட், அன்சீசிங், பெர்மனன்ட், சுப்ரீம். அஃப்கோர்ஸ் நான் ஒன்றும் பெருமைக்காக சொல்லல, ஒரு ஸ்டேட்டஸ் அந்தஸ்துக்கு சொல்றேன்.
உண்மையே இல்லாத சுந்தரம் இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன்னு சொன்ன அதுக்கெல்லாம் என்னுடைய டியர் ஃப்ரெண்ட் ராகவன் அவன் தான் காரணம். அப்பேற்பட்ட ராகவன் நான் அடைய முடியாத ஒரு பொருள் அடைஞ்சிருக்கான்னு சொன்னா என்னை விட வேற யாருமா சந்தோஷமா இருக்க முடியும். ராதா தவிர ஏன் அழற? இப்ப நாலு தான் அழுவனே தவிர மத்தவங்க அழறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. நானே சந்தோஷமா இருக்கிறேன், நீ ஏன் வருத்தமா இருக்கிற? தவிர சொல்றபடி கேட்கணும். சரி சிரிச்சாதான் இந்த இடத்த விட்டு போவேன். சிரிக்க மாட்டேன். வேலி ரெடி சார். ஜூஸ் கொடுக்குற பையன் கொஞ்சம் பாரு, அவனை பாரு. குடிக்கிறவன் நான் எப்படி இருக்கேன் பாரு, ஊத்தி குடுக்கிறவன் அவன் அவன் எப்படி இருக்கான் பாத்தியா? உட்கார். ஷே என்னடா அது, தோல்வி அடைஞ்ச நானே தைரியமா சமாளிச்சிட்டு இருக்கிறேன், வெற்றி அடைஞ்சவன் நீ, நீ ஏன்டா தலையை தொங்க போட்டுட்டு இருக்கிற? கன்கிராட்ஸ், கை விடுறேன். ஏண்டா இது நீயே வந்து எங்கிட்ட சொல்லிருக்கூடாது? சுந்தரம் நான் உன்னை ஏமாத்திட்டேன், என்னை மன்னிச்சிடறேன். இல்லடா என்ன, நானே தான் ஏமாத்திட்டேன். சுந்தரம் ராதா அவங்க வீட்டுல சந்திச்ச போது நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ எப்படியாவது முன்னுக்கு வரணுங்கிற ஆசையில தான் ராதா உன்னை காதலிக்கலைங்கிற உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சா. சுந்தரம் வாஸ்தவம் தான் ராகவா, இந்த உண்மை எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா இந்த அதிர்ச்சினால நான் என்ன ஆயிருப்பனோ எனக்கே தெரியாதுரா. ஏன்னா என் மனசு அப்பா அவ்வளவு பக்குவப்படல பாரு. ஒரு நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையா நினைச்சுதான் நான் அதை செய்து என்ன மன்னிச்சு. மன்னிக்கிறதா? நானா? உண்மையா? என்ன ராகவா, ராதாவனுடைய உண்மையான காதலன் நீ. முன்னாடியே நான் அவகிட்ட என்னென்ன பேசியிருக்கிறேன் அத்தனையும் பொறுத்துக்கிட்டு எவ்வளவு பொறுமை ராகவா உனக்கு. ஏய் நீ இல்லடா என்ன மன்னிக்கணும் ராகவன். என்னடா நான் ஷூட்டிங் போயிட்டு வரேன். போலாம், இப்படி உட்கார். சுந்தரம் ஒரு பொண்ணை பத்தி அன்னைக்கு சொன்னியே, யாரடா அது? உன்னையே சமாளி பண்ணி அன்னைக்கு ஏமாத்திட்டேன் பத்தியா? யாரடா அந்த பொண்ணு? குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு தானா? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? அதுவா, அது கதம்மா. கதையா? அம்மா நடக்காம போச்சுல்ல, அப்ப கதை தானே. அப்ப நீயும் தமாஷ் பண்ணியா? இப்ப உண்மையாவே கேக்குறேன்டா, எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற? நானும் உண்மையா தான் கேக்குறேன், இப்ப எதுக்குமா கல்யாணம்? என்னடா அப்படி கேக்குற? வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க ஒரு பெண் தெய்வம் வேண்டாமா? என்னம்மா அது, என் தாயை விட ஒரு தெய்வம் இருக்க முடியுமா? போதும்டா, அப்படி எல்லாம் சொல்ல நான் என்னடா பெருசா செய்துட்டேன்? ஒரு தாய் வேற என்னமா செய்யணுங்கிற? கையில வெத்தலை பட்டி வச்சிருக்கிறவங்க கூட அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை கீழே வச்சிடறான். அந்த சமயம் தாங்க முடியாம பத்து மாசம் முன்னூறு நாள் விடாம என்னை வயத்திலேயே சுமந்திருக்கிறியே, அது ஒண்ணு போதாதா? சினிமா மாதிரி வசனங்களை அழகா பேசி என்னை ஏமாத்திர முடியாது. இப்படி இல்லம்மா, இனிமே உன்னுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி செய்யறதாம்மா என்னுடைய ஒரே லட்சியம். அப்ப கல்யாணத்துக்கு சம்மதம் தானே? அம்மா கொஞ்சம் டைம் கொடுமா, நான் அப்புறம் சொல்றேன். அதெல்லாம் முடியாது, இன்னைக்குள்ள உன் முடிவை சொல்லி ஆகணும். அம்மா அதை வாங்கி உன் கையால கொடுமா. ஏண்டா அப்படி பாக்குற? ஷூட்டிங். ஏய் நட்ராஜ். எஸ் சார். என்ன பாரு, படம் நாளன்னைக்கு சென்சார் ஆகும், ரிலீஸ் டேட்டை கொடுத்துட்டு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க என்னடான்னா செட்டு ஒர்க் இன்னும் கூட முடியலையப்பா. இதெல்லாம் கவனிக்காம நீங்க என்னப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க? கவலைப்படாதீங்க சார், ஆரம்பிச்ச ஒரே மூச்சுல தட்டிடலாம். ஷூட்டிங் ஆரம்பிச்ச பிறகு யாரையுமே உள்ள விடாது. எஸ் சார். அப்படி ஏதாவது ஹிண்ட்ரன்ஸ் இருந்தது எனக்கு பொல்லாத கோபம் வருது. நான் பாத்துக்கிறேன் சார். ஐயோ நல்ல வேளை கண்ணாடி உடையல. உனக்கு ஆபத்துல கேள்விப்பட்டு நான் உடனே ஓடி ஓடி வர்றேம்மா. அம்மா என்னம்மா அது, பெத்த தாய் எப்படி கட்டி போட்டு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம அண்ணன் துப்பாக்கியோட முன்னால நிக்கிறானுக்கு என்னம்மா நடந்தது? நான் சொல்றேன்டா,
இந்த உயிரில கையெழுத்து போடலன்னா அம்மா உயிரோட இருக்க போறது இல்ல. அண்ணா, இது உனக்கே நியாயமா இருக்கா? பாழா போன உன் காதலுக்காக பெற்ற தாயவே பலனும் நிக்கிறியே. அம்மா அம்மா, நீயாவது விட்டு கொடுத்தாம்மா, சனிய தலையிட்டு உயிரில கையெழுத்து போட்டு கொடுத்துரும்மா. முடியாதரா, என் உயிரே போராடும் போகட்டும், நான் கையெழுத்து போடவே மாட்டேன். போட மாட்டேன். ஒரு நாள் இல்லாம இன்னைக்குன்னு ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. எனக்கு சரியாவே பேச வரல சார். என் அறியாம ஒரு சங்கடம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது. இத்தனை நாள் இப்படி ஆனதே இல்லை சார். தட்ஸ் ஆல் ரைட். சரியா வரலன்னா ஷார்ட்டை ரெண்டா பிரிச்சு எடுத்துப்போம். நானும் கடைசியா ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறேன். வெரி குட். லைட் சார். கிளிசரின். சைலன்ஸ். ஸ்டார்ட். வாணி. டேக்கன். அவங்க எனக்கு அம்மாதான். ஆனா இப்ப வேண்டியது இந்த உயிரில கையெழுத்து. என்னன்னா அது தாய் என்பின் பெருமை தெரியாம பேசுறேன். பாரு, நான் உன்னை விட சின்னவன் தான், இருந்தாலும் எனக்கு நான் தெரிஞ்சதை சொல்றேன். ஒரு அன்பு தாய்க்கு ஒரு முரட்டு மகன், அவனும் உன்ன மாதிரி தான் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த பெண் தன் காதல் காணிக்கையா அந்த தாயினுடைய இதயத்தை கேட்கிறான். இந்த முட்டாள் அவன் தாயவே கொலை செஞ்சு அந்த அன்பு தெய்வத்தின் இருதயத்தை ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டு தன் காதல் காணிக்கையா அவன் காதல் இருக்கிற இடத்தை நோக்கி நடந்து போறான். போற வழியில ஒரு பாறை தடிக்கு கீழே விழுந்துறான். அப்ப கூட அந்த கொலை செய்யப்பட்ட அந்த தாயினுடைய இருதயம் என்ன கேட்ட தெரியுமா? மகனே, பார்த்து வரக்கூடாதாடா, பலமா அடிபட்டுருச்சாடா. ஒரு தாய் அன்பின் மகத்துவத்துக்கு உதாரணமா இந்த சம்பவத்தை சொன்னே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அப்ப ஏற்பட்ட தாய் குலத்தில் பிறந்த இந்த தாயோட உயிரை பிரிக்க போறியா? வேண்டாம், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறது, கீழே போடுண்ணா. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். என்னமோ சார், இந்த படம் ரொம்ப நல்லா ஓடணும். இனிமே நீங்க நடிக்கவே வேண்டியதில்ல சார். நோ நோ நோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருக்கீங்க. வேட், உங்களால இந்த படத்துக்கு மட்டும் இல்ல எனக்கும் பரிசு கிடைக்க போகுது. நான் எங்க சார் நடிச்சேன்? நிஜ வாழ்க்கையில என் தாயார்கிட்ட நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேங்கிறது எனக்கு தான் சார் தெரியும். அதே தான் செஞ்சே போக வேற ஒண்ணு இல்ல சார். சார், ஹாய் நடராஜ். என்னப்பா உன செட்டு பக்கமே காணோம்? உங்க தாயார் மெத்தபடியில இருந்து கீழே விழுந்துட்டாங்களா, மண்டை உடஞ்சி நிறைய ரத்தம் போயிட்டு தான். மாணிக்க வந்து சொன்னா உடனே நாங்க ரெண்டு பேரும் போய் டாக்டருக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரோம் சார். இப்ப எப்படி இருக்காங்க? நிலைமை ரொம்ப மோசமா தான் சார். இது ஏன் நடராஜ் முன்னாடியே சொல்லல? என்ன மன்னிச்சிடுங்க சார். நான்சென்ஸ். என்னைக்குமே என் கைக்குள்ளதான். நல்ல பாருட, உன்னை என்னையும் யாரும் பிரிக்க முடியாதுடா. பிரிக்க விட மாட்டேன்டா, நானே பிரிக்க விட மாட்டேன். எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம், ஒரே ஒரு ஆசை, என் மகன் மடியில என் உயிர் போகணும்னு எனக்கு ஒரு அல்ப ஆசை, அது மட்டும் நிறைவேறிட்டா எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம்டா. எழுந்து சுத்தரம், எழுந்து. நம்ம கையில என்ன இருக்கு? நடந்தது நடந்து போச்சு. மேற்கொண்டு ஆக வேண்டியது கவனிப்பு. சுந்தரம், இப்படி நாள் கணக்கா வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? மனசை திடப்படுத்திக்க. என் மகன் மடியில உயிர் போகணும்னு எங்க அம்மா எத்தனை தடவை சொன்னாங்க தெரியுமாடா?
அந்த அல்பாசை கூட என்னால நிறைவேற்றிக்க முடியல பாத்தியா. அத்தனையும் போலி வழக்குடா எனக்கு இப்பதான்டா தெரியுது. எங்க அம்மா சொல்லும் போதெல்லாம் எனக்கு இது விளங்கவே இல்லடா. ஆனா இந்த பாடத்தை கத்துக்கிறதுக்கு நான் அவங்க உயிரையே விலையா கொடுத்துட்டு நிக்கிறேன். அப்போ நீங்களே அதைரியப்படலாமா? விதியை நம்மால மாத்தவே முடியாது. உனக்கு தெரியாதராதா, பாத்தியா அந்த உடையோடவே நான் செர்வரா இருந்திருந்தா நிச்சயமா அவங்க சாகும் போது அவங்க பக்கத்திலேயே இருந்திருப்பேன். இவங்களை நான் இழந்து கூட இருக்க மாட்டேன் தெரியுமா? சார், உங்க முன்னால நான் உரிமையோட இப்ப சொல்ல போறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ராகவன், ராதா, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப நாள் சந்தோஷமா இருக்கணும். ஒரு சின்ன வேண்டுகோள் ராகவன். சொல்லு சுந்தரம். உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு தயவு செய்து சுந்தரம்னு மட்டும் பேர் வச்சிடாதரா. உனக்கு நிச்சயமா அழகான குழந்தை தான்டா பிறக்கும். நீ பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னப்ப நான் ஒன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நான் வந்துட்டேன்டா, ஆப்பிட தொடனா. எப்படி? ஏய், என் சந்தோஷத்துக்காக இப்ப நான் ஒரு காரியம் செய்ய போறேன், அதை நீ நிச்சயமா தடுக்க கூடாது. ஓ, சந்தோஷம் தாண்டா என் சந்தோஷம். கங்கிராட்ஸ் டா ராகவா, அடுத்த வருஷம் நான் உன்னை சந்திக்கும் போது ஒரு ஆண் குழந்தையோட சந்திக்கணும். வரட்டா? ஷூர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராகவன். வர. கரெக்ட். எரிடா, அதெல்லாம் எரிடா. அது வேஷம். இதுவா வேஷம்? இல்லடா, இத்தனை நாள் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதான்டா வேஷம். ராகவா, இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு நான் கலகலன்னு செர்வ் பண்ணும் போது ஏற்பட்ட மன நிறைவு நிம்மதியும் வேற எப்பவுமே ஏற்பட்டதுலடா. உதாரணமா, நீயே ராதா சமையல் பிடிக்கிறேன்னு உன் குழந்தைய தூக்கிட்டு ஹோட்டலுக்கு வரேன்னு வையே. குழந்தைய பார்த்தவன, தாய் வயல இரடா பேரு பேரு கோபி ரெண்டு காப்பி.